ஒரு சின்ன விஷயம், நம்மள வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்னு வந்திருக்கு. நமக்கு இல்ல மச்சா, உனக்கு கொஞ்சம் கேப் வச்சு அடிச்சிருவானுங்களே. சோ அதுக்கு தான் இப்ப நான் வந்து ரியாக்ட் பண்ண போறேன். ஏய் பயங்கரமான சேனல், எம்டி ஹேண்ட் போடுற வீடியோ எல்லாம் செம்ம ட்ரெண்ட், 100% பண்ணுண்டு பார்த்தா சிரிப்பீங்க உளுந்து உளுந்து. என்னால கேட்க முடியலடா, அடே அடே என்னால கேட்க முடியலடா. ஐயோ தாங்க முடியலடா, என்ன என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. இந்த வீடியோவை நான் வந்துட்டு என்னால ஃபுல்லாவே பார்க்கவே முடியல இந்த வீடியோவை. ஒரு ரெண்டு லைன் கேட்ட உடனே வந்து ஸ்டாப் பண்ணு தான் தோணுது. பயங்கரமான சேனல், எம்டி ஹேண்ட் பயங்கர. இவரு பாடுறது கேட்கும் போது எனக்கே எனக்கே சிரிப்பு வருது. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? தெரியலையப்பா. இதுக்கு முன்னாடி இவரை நான் வச்சு செஞ்சேன், இப்ப என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செஞ்சிட்டாரா? என்ன பண்ற அண்ணா, உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு வன்மம் என் மேல இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலண்ணே. என் மேல உனக்கு அவ்வளவு இருப்பானே, நான் ஒண்ணுமே பண்ணலையே. இந்த அளவுக்கு வன்மம், இந்த அளவுக்கு என்ன ரோஸ் பண்ணுவீங்க, நான் சத்தியமா நினைச்சு பாக்கலண்ணே. ஏன்ன என்ன வாழ விடுன்னு பார்த்து சிரிக்கலாம், இதே கூட இடத்த அண்ணன் இருப்பலாம் சினிமாவிலையும் இறங்கி ஒரு கலந்து. ஐயோ ஐயோ வேணா வேணா, எனக்கு எப்படியாவது காப்பாத்திட்டு போயிடுறா. இதை வந்துட்டு இவர் அன்புக்காக பண்ணாரா, இல்லை வந்துட்டு என்னை வச்சு செய்யணும், என்னை ரோஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாரா? புகழ்வது போல் படிப்பதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த வஞ்ச புகைச்சாணியை வச்சு என்னை வந்து ரோஸ் பண்ணியிருக்காரு. இதை கேட்டால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சிரிப்பாங்கடா. சிரிப்பாங்கிறத விட என் மேலே வெறுப்பாயிடும். பாரபட்சம் பார்க்க மாட்டார் விடைக்கிறதுல, பிரபலத்தையே விடைப்பாரு. கேப் இல்லை. நீங்களும் தெரிச்சு ஓடிடுவீங்க, என்னாலையும் சத்தியமா கேட்க முடியல. இதுல உள்ளது அனைத்துமே போய் எனக்கும் எந்த சம்பந்தம் சரிண்ணா, என்ன வச்சு செய்யணும் முடிவு பண்ணீங்க, வச்சு செஞ்சிட்டீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேனே, நீங்கள் வந்துட்டு என்னை ரோஸ் பண்ணாலும் என்னை வந்து என்ன சொன்னாலும் சரி, உன்னோட சாங்ஸ் நான் இன்னும் கேட்டுட்டு தானே இருக்கேன். என்னை நீ எவ்வளோ ரோஸ் பண்ணாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கணே. நான் என்றைக்குமே உன்னை எதிரியாக நினச்சது இல்லைண்ணே. யமனுக்காவும் வாழாத உனக்காக வாழ.